வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் டியாகாஸ் கேமிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் நமக்கு வரப்போகிற பாராஃபல் இன்குபேட்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டு, இந்த வீடியோவை நீங்கள் அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. அப்புறம் நீங்கள் எப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க புது அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. அதில் வேணால் ரம்ஜான் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ரம்ஜான் ஈவெண்ட், ரம்ஜான் ரிலேட்டடாக எது வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வரப்போகிற பாராஃபைல் இன்குபேட்டர், அதுக்கப்புறம் பண்டில் இன்குபேட்டரோட அப்டேட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 70 MP அப்டேட்லேயும் வந்து கொண்டு வர போகிறாங்க. அப்புறம் ரம்ஜான் M1887 வந்து பண்ணால் நமக்கு அப்டேட் பண்ண போகிறாங்க நண்பா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 MP அப்டேட் வரப்போகுது. எப்போ வேணாலும் வரலாம், இன்றைக்கும் வரலாம், நாளைக்கும் வரலாம், இன்னும் ஒரு 3 டேஸில் வந்து பண்ணால் வரும் அப்படின்னு சொல்லி லீக்கர் சைட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நமக்கு நெக்ஸ்ட் வர போற இன்குபேட்டர் வந்து பாத்தீங்கன்னா பாராஃபைல் அப்படின்னு சொல்லி 100% கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. April 14th நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த 4 பாராஃபைல் கன் ஸ்கின்னும் இன்குபேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ண போறாங்க. சோ இதுல டாப்புக்கான பவர் மட்டும் தான் லீக் பண்ணிருக்காங்க. டாப் கன் ஸ்கின் வந்து பண்ணால் சென்டரில் இருக்க பார்த்தீங்களா அந்த கன் ஸ்கின் தான். அதுக்கு வந்து நான் டபுள் டேமேஜ், சிங்கிள் ஆர்மோ பெனிட்ரேஷன் அது வேணால் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. மேகசின் மட்டும் மைனஸு. டாப் கன் ஸ்கின்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மாரான ஒரு பவர் தான் வச்சுருக்காங்க. டபுள் டேமேஜ் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் ஆர்மோ பெனிட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, மேகசின் மைனஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரேட் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிறது அங்கே வரல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கன் ஸ்கின்னுக்கு கண்டிப்பாக ரேட் ஆஃப் ஃபயர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 கன் ஸ்கின்னே தனித்தனியாக பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. நமக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட்டு 3 எவல்யூஷன் ஸ்டோன் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற கன் ஸ்கின் தான் இந்த கிரீன் கலர் கன் ஸ்கின். எப்போவுமே கிரீன் கலர் கன் ஸ்கின்னை தான் கடைசியில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த பாராஃபைல் இன்குபேட்டர்லையும் கிரீன் கலர் கன் ஸ்கின்னை தான் கடைசியில் வச்சுருக்காங்க. இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக தரல, ஆனால் கண்டிப்பாக ரேஞ்ச் கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து பண்ணால் அந்த கிரீன் கலர் கன் ஸ்கின் வந்து பண்ணால் யார் யாரெல்லாம் எடுப்பீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது பாராஃபைல், எல்லா பாராஃபைலுமே வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. நமக்கு 2 ப்ளூ பிரிண்ட், 4 எவல்யூஷன் ஸ்டோன் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற கன் ஸ்கின் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஆரஞ்சு கலர் பாராஃபைல் கன் ஸ்கின்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் இருக்கும். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக இருக்கிற கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கிற கன் ஸ்கின்னோடையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர் வந்து கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. இந்த ஆரஞ்சு கலர் கன் ஸ்கின்னுக்கு என்ன பவர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. ஸோ நல்ல பவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல பவர் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஆரஞ்சு கலர் கன் ஸ்கின் எடுப்பீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. நமக்கு 2 ப்ளூ பிரிண்ட், 5 எவல்யூஷன் ஸ்டோன் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற கன் ஸ்கின் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ப்ளூ கலர் பாராஃபைல் கன் ஸ்கின். இதுவுமே பார்க்க வேறு லெவலில் இருக்குது, ஆனால் இதுக்கான பவரும் வந்து பண்ணால் லீக் ஆகலை. இதுக்கான பவர் என்னவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே டாப் 2 லெவலில் கன் ஸ்கின் வேணால் எடுத்துகிட்டு வருவீங்க. ஸோ அந்த மாதிரியே இந்த கன் ஸ்கின் எடுப்பீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. நமக்கு 3 ப்ளூ பிரிண்ட், 7 எவல்யூஷன் ஸ்டோனை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற டாப் கன் ஸ்கின் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த கன் ஸ்கின் தான். இதோட பவர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டபுள் டேமேஜ், சிங்கிள் ஆர்மோ பெனிட்ரேஷன் அதுனா ப்ளஸ் மைனஸ் மேகசின் மட்டும்தான். ஸோ இந்த கன் ஸ்கின் பார்க்குறதுனா ஒயிட் அண்ட் ஆரஞ்சு எல்லாமே கலந்து ஒரு பக்காவான எவோ கன் ஸ்கின் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த டாப் கன் ஸ்கின் யார் யாரெல்லாம் எடுப்பீங்க, இந்த பவர் ஒருத்தா தெரியுதா அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. இதுதான் நமக்கு நெக்ஸ்ட்டு வரப்போகிற பாராஃபைல் இன்குபேட்டர். ஸோ இந்த இன்குபேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. அப்புறம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆளுப்பையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி அப்டேட் வீடியோஸ்லாம் போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் டக்கு டக்குன்னு வேணால் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.